ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூத்தனம் டைரி. இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் கார்ன் தான். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இதில் கால்சியம் சத்து, ப்ரோட்டீன்ஸ் இதில் நிறைய அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நான் அதுக்கு இப்போ மூணு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை நம்ம முழுசாகவும் அப்படியே வே வைக்கலாம், இல்லைன்னா அந்த தோலை எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நம்ம உதிர்த்துட்டு அப்படி கூட வேக வைக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும், டைம் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு செஞ்சிடலாம். பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி வைங்க போதும். அரை கிளாஸ் தண்ணி வச்சு எல்லா கானையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் உப்பு போடுங்க. இப்போ ஒரு மூணு விசில் விடலாம். விசில் போயிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நசுங்கனா உடனே நசுங்கிடும், வெந்துருச்சு. இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக் கான் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவு கான் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கலாம். இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் ஈஸி. நீங்கள் இதை வெளியில் கடையில் போய் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இது நிறைய நம்ம வீட்டில் செஞ்சோன்னா ரேட்டும் கம்மி, நம்ம பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் உப்பு, நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது கூட உங்களுக்கு உப்பும் பெப்பரும் எந்த அளவுக்கு தேவையோ அது உங்கள் விருப்பம், அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிளாசிக் கான் ரெடி ஆயிடுச்சு. இது வேற பிளேட்ல மாத்திரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஸ்பைசி மசாலா கான். அதுக்கு நமக்கு தேவையான கான் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால பட்டர் வந்து கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோன்னு உப்பு, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருமோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சாட் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் கொஞ்சம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ரெடி. சூப்பரான ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.